ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் கூட சூப்பராக இருக்கிறேன். ஸோ எதிர்மறை எண்ணங்கள் நம்மகிட்ட இருந்தும் சரி, நம்ம வீட்டில இருந்தும் சரி, போக்குறதுக்கு ஒரு சிறிய குறிப்பு. எல்லாருக்குமே தெரிஞ்சதான், கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறோம், கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணலை. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாதுங்க. வீட்டில் எப்போ இருக்க ஆரம்பிச்சதோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில், நம்ம மைண்டில் கூட, நம்ம உடம்புல கூட அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்னென்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை போக்குறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். யாராவது நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் உபயோகம் இல்லாதா, 100% நம்பகம் தன்மையுடையதா உள்ள வீடியோ மட்டும்தான் நான் இதில் அப்லோட் பண்ணுவேன். நான் இந்த வீடியோ நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்னோட வாழ்க்கையில் நடக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கூட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சிதான் இந்த யூடியூப் மூலமாக நான் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். எதிர்மறை எண்ணங்களை போக்க முதல் வழி, ஒரு சின்ன குறிப்பு, ஆம் சாண்டிங் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஓன்ற ஒரு சாண்டிங், ஒரு மந்திரம். ஸோ இதோட வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக அது ப்ரூவ், யூனிவர்ஸோட சவுண்டு கூட ஆ ஊ இம். ஸோ இதை நம்ம காலப்பக்கம் சொல்ல சொல்ல ஓம் ஆம். ஸோ இது நம்ம கூட டெய்லி எவ்வளோ முடிஞ்சு எவ்வளோ நேரம் நம்மளால் முடிஞ்சோ அவ்வளோ நேரம் நம்ம ஞாபகப்படுத்தி, இதில் ஒரு சின்ன குறிப்புங்க, இந்த ஆம் சாண்டிங் நம்ம எப்போ ப்ரொனவுன் பண்ணுறோமோ ஆ ஊ இம் இந்த மூணுமே ஈக்குவலைஸாக பண்ணணும். ஆ எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே டைம் ஊ கூட எடுக்கணும், அதே டைம் மா கூட எடுக்கணும். பாருங்கள், ஆன்றது வயிறுலேருந்து வரும். ஸோ ஊன்ற வர்றப்ப இங்க உம்மன்ற தொண்டில் வந்து வரும். இது சவுண்ட், இது நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பேரல வீட்டில் கூட என்ன பண்ணலாம்னா, ஆம் சாண்டிங் நமக்கு நிறைய வீடியோஸ், ரெக்கார்டட் கேசட்ஸு, இல்லாட்டி ஆடியோ கேசட்ஸ், MP3 ஃபோன் மூலமாக கூட நம்ம ஆம் சாண்டிங் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, பெட்ரூமில் இருந்தாலும் சரி, பூஜை ரூமில் இருந்தாலும் சரி, ஹாலுனாலும் சரி, உங்களால் மேக்ஸிமம் முடிஞ்சாலும் ஸோ இதை டெய்லி ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி பசங்க, படிக்கிற பசங்க இருக்கிற ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இதை வந்து ப்ளே பண்ணுங்க. ரொம்ப நல்ல எஃபெக்டும் உங்களுக்கு தெரியும், சேஞ்சஸ் கூட உங்களுக்கு ரிசல்ட் கூட உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் சொல்றேன், இது கொஞ்சம் பேர் ஓம் எதுனாலும் பரவாயில்ல, மந்திரத்தை மாத்திரம் கண்டினியூவா சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உடனே அந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்களாக போகும். இந்த ஓம் சாண்டிங்கில், இந்த மந்திரத்தில் உள்ள வைப்ரேஷன்ஸ் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியில் கொண்டு போகிறதுக்கு ஃபுல் சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு காயத்ரி மந்திரம் எல்லாருமே கேட்டிருப்போம், எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பழகியிருப்போம், கேட்டிருப்போம். பட் இதை வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஸோ நம்ம உச்சரிக்கணும், நம்ம மனசுக்குள்ளனாலும் சரி வெளியிலனாலும் சரி. காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நைட் தூங்க போகிறப்ப கூட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தூங்குங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் எப்போ அதாவது முதல் அடி, நீங்கள் பெட்டில் இருந்தனாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து வெளியில் போகிறப்பனாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறப்பனாலும் சரி, எப்போனாலும் சரி, முதல் அடி நீங்கள் எப்போ எடுத்து வைக்கிறீங்களோ காலை கீழே தரையில் இந்த மந்திரத்தை சொல்ல பழகுங்க. ஓம் பூர்வஸ்மஹா தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ ப்ரசோதயாத். இந்த மந்திரம் எவ்வளோ பவர்ஃபுல்னா, என்னோட வாழ்க்கையில் ஒரு நண்பர் மூலமா இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் வர்ணிக்க முடியாது, அவ்வளோ மாற்றங்கள் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்குது. ஸோ என்னோட மைண்ட்லேயும் சரி, என்னோட உடம்புலையும் சரி, எவ்வளோ எனர்ஜிஸ், எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஸோ எல்லா மாற்றங்களையும் நானும் கவனிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் கூட பண்ணலாம்.
குழந்தைங்களுக்கு கூட இது சொல்லிக் கொடுங்க. படிக்கிற பசங்க நல்லா வந்து இதை எப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு படிப்புல கூட நல்ல ஒரு உத்வேகம் வரும், நல்ல மெமரி பவர் அவங்களுக்கு இருக்கும். இந்த மந்திரத்துல உள்ள வைப்ரேஷன்ஸ் கூட சேம் எதிர்மறை எண்ணங்களை நம்மள இருந்து தூரமா போகிறதுக்கான பவர்ஃபுல், அதாவது ரொம்ப சக்தி உள்ள ஒரு மந்திரம் இது. ஒருவேளை நம்பிக்கை இல்லாதவங்க அதை எப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நான் இதுக்கு தகுந்த ஒரு கூகுளில் கூட நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்க. இது ஃபுல்லு டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மந்திரத்தை இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன் பண்ணுறோன்றது கூட ஃபுல் டெஃபினிஷனோட நான் கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள், கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. அதே மாதிரி வீட்டில் கூட உங்களுக்கு சேம் ஃபோனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், எம்பிடினாலும் சரி இல்லை வீடியோனாலும் சரி. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அது கேட்குறப்பே வந்து நம்ம உடம்புல ஒரு சக்தி வந்து ஊடுறவதை வந்து நம்ம உணர முடியும். ஸோ இதுவும் பாருங்க. அடுத்து மூணாவது மாவிலை தோரணம். எல்லாருமே நம்ம கட்டுவோம், எப்பயாவது பொங்கல் திருவிழா மட்டும்தான் மாவிலை தோரணம் கட்டுறோம். அது மாதிரி இல்லாம ஒவ்வொரு 15 நாளுக்கும் இல்ல முடிஞ்சா எப்ப மாவிலை வந்து ஸோ அது காஞ்சு போச்சோ உடனே அதை மாத்திரை ட்ரை பண்ணுங்க. அது மாதிரி முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மாவிலை தோரணம் வீட்டில் கண்டிப்பாக கட்டுங்க. ஸோ அதுலேருந்து கூட எல்லாருமே சொல்லுவாங்க அது ஆக்சிஜன் அதிகமான ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுது, ஸோ அதுக்கு காயறது கூட ரொம்ப நாள் ஆகும், காயிற வரைக்கும் கூட அந்த ஆக்சிஜன் வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களையும் நெகட்டிவ் எனர்ஜிஸும் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்காக இந்த மாவிலை தோரணத்துக்கு இருக்குது. ஸோ முடிஞ்சால் பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி 15 டேஸ் கொண்டு வரது இல்லைங்களா, ஸோ அந்த இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றதுக்காக நான் அந்த பௌர்ணமி அமாவாசை சொல்கிறேன். ஸோ 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த டைமில் அட்லீஸ்ட் நீங்கள் அதை ரிப்ளேஸ் பண்ணிடுங்க. கட்டினது இருந்தால் எடுத்துகிட்டு ஃபுல்லாக முடிஞ்சளவு நீங்கள் இலைய தனித்தனியாக பிச்சு கட்டாமல் கொப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கொம்பை ஒடிச்சு ரெண்டு தான் வீட்டில் வாசலில் மெயின் வாசல் தொங்க போடுங்க. இதையும் மறந்துடாமல் பண்ணுங்க. அடுத்தது வீடு ஹவுஸ் கீப்பிங்க. வீடு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவு. இன்னொன்று ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வீட்டில் குப்பை மாதிரி பெட்ஷீட்டு பில்லோஸு ஸோ ட்ரெஸ் எல்லாமே குப்பை மாதிரி சுருட்டி போட்டுறாம எல்லாத்தையுமே கொஞ்சம் மடிச்சு நீட்டாக வச்சிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி அங்கே போய் ஸ்டோர் ஆகாமல் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஸோ எப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி சுற்றி வைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ இது கூட நம்ம வந்து நிரூபிக்க முடியும். ருத்ராட்சம் இருக்கீங்களா, ருத்ராட்சம் யார்ட்டையாவது ஒரிஜினல் ருத்ராட்சம் இருந்ததுன்னா நீங்களே செக் பண்ணலாம். நான் என்னோட அடுத்த வீடியோவில் ஸோ அது எப்படி பண்ணுறது, நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தால் எப்படி அது பார்க்குறதுன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். ஸோ ஒரிஜினல் ருத்ராட்சம் யார்ட்டே எப்போதுமே இருக்குது ஒரிஜினல் ருத்ராட்சம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் அந்த ஒரிஜினல் ருத்ராட்சம் என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எங்கே இருந்தாலும் சரி அதை வச்சோம்னா ஆன்டி கிளாக்வைஸும் சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு பேப்பராக இருக்கட்டும், கசக்கின பேப்பர் இல்லாட்டி ஒரு துணி, ஸோ இப்படி கசக்கி வச்சோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ்ன்றது ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனர்ஜிஸ் இந்த சென்ஸ் என்றது ஒரு வைப்ரேஷன்ஸ் ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ அது மாதிரி பொருளை வந்து என்னென்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து வர வைப்ரேஷன்ஸ் அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணால் நம்ம மைண்ட்லேருந்து நம்ம எண்ணங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் கொடுத்துட்டே இருக்கும். அதனால என்னென்னா நம்ம ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு யோசிக்கிற விஷயம்னாலும் சரி நம்ம எந்த ஒரு ஆலோசனைகள்னாலும் சரி அது நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு தங்குதடையாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மாறி மாறி என்னென்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதுக்கு மாதிரி எண்ணங்களை ஸோ போக்கணும். ஸோ போக்குறதுக்காக இந்த வழிகள்லாம் வந்து நான் பின்பற்றுறேன். ஸோ நான் பின்பற்றுவதோடு மட்டும் இல்லாமல் நான் நம்ம நண்பர்கள் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த ருத்ராட்சம் மூலமாக எதிர்மறை எண்ணங்களை எப்படி கண்டுபிடிக்கலன்னு சொல்லுவேன். ஏன்னா பழைய காலத்தில் ரிஷிகள் முனிகள்லாம் வந்து என்னென்னா காட்டில் போய் தவம் இருக்கிறதா போவாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த இப்போ உள்ள டெக்னாலஜிஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க அங்கே சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே ஃபுட்டு தண்ணி குடிக்கிறனால என்னென்னா அவங்க கையில் கம்பல்சரி ஒரு ருத்ராட்சம் இருக்கும். ஸோ அந்த ருத்ராட்சம் மூலமாக மட்டும்தான் அவங்க அந்த தண்ணியில் விஷம் இருக்கா இல்லை அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் ஏதாவது விஷம் இருக்கா அந்த பழங்கள் காய்கறிகள் ஏதாவது இருக்குதான்றத ஸோ அது மூலமாக நம்ம அவங்க செக் பண்ணுவோம். அது நம்ம கூட ஈஸியாக வந்து செக் பண்ணலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கூட பாசிட்டிவ் ப்ராணிக் ஃபுட் எது நெகட்டிவ் ப்ராணிக் ஃபுட் எது இது எல்லாமே வந்து நம்ம ருத்ராட்சம் மூலமாக ஸோ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே ருத்ராட்சத்துக்கு நிறையா இருக்கு, எல்லாருமே போடலாம். ருத்ராட்சம் போடக்கூடாதுங்கிறதெல்லாம் நிறைய வந்து கட்டுக்கதைகள் இருக்குது. ருத்ராட்சம் எல்லாருமே போடலாம், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எந்த நேரமும் அனுபவிக்கலாம் அனுபவிச்சுக்கலாம் கழுத்தில். பட் அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, கொஞ்சம் அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ 14 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்ன போடணும், 14 வயசுக்குள்ளவங்களுக்கு என்ன போடணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அதில் வந்து முகங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வித்தியாசமான முகங்கள் இருக்குது. ஸோ அது யார் யாருக்கு சூட் ஆகும் யார் யாருக்கு சூட் ஆகுதுன்ற ஒரு சின்ன இது மட்டும் இருக்குது. அதுவும் கூட நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில்
உங்களுக்கு சொல்றேன். சோ ருத்ராட்சம் போடுறது கூட நம்ம நம்ம உடம்புல வந்து ஆறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சோ அந்த ஆறாவோட ரேஞ்சை வந்து கூட்டும். நம்ம எவ்வளவு எவ்வளவு ஆறா இருக்குது நம்ம உடம்புல, நமக்கு எவ்வளவு சரௌண்டிங்ல நம்ம ஆறா கூடுதோ, அப்ப என்னன்னா நம்மள வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நம்மள தாக்குறது வந்து குறையும். சோ நம்மளோட பவர்ஃபுல் எனர்ஜிஸ் கூட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட எனர்ஜிஸ். சோ அது கூட நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்தது சொல்றதுக்கு முன்னாடி மறந்துடாம என்னோட மறுபடியும் சொல்றேன், என்னடா மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். சோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம எல்லாத்துக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஸோ கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அப்போதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். நான் டைம் குறைச்சி பண்ணுறது தான் எல்லா வீடியோஸும் நான் ட்ரை பண்ணுறேன், பட் அது மாதிரி பண்ணால் நிறைய விஷயங்கள் ஸ்கிப் ஆகிடுது, யாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்றதுனால கொஞ்சம் வீடியோஸில் வந்து என்னால் அந்த டைம் வந்து ஸோ குறைக்க முடியலை. முடிஞ்சளவு என்னோட டைமை நான் கம்மி பண்ணி உங்களுக்கு நான் மெசேஜை புரிகிற மாதிரி சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த லாஸ்ட் டிப்பு, எல்லாருமே வீட்டில் பண்ணுறது, பெண்கள் எல்லாருமே வீட்டில் தீபம் ஏற்றும் அப்படிதானங்க. ஸோ இதில் ஒரு சின்ன குறிப்பு, வீட்டில் எல்லார் வீட்லேயுமே காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு நேரம் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க. ஸோ தீபத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் பேர் நம்ம தீபத்தை அணைச்சிருக்கோம், தீபத்தை நீங்களே அணைக்காதீங்க, அதாகவே அணை விடுங்க. நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் அதை ஊற்றி வச்சுருங்க. ஸோ ரொம்ப வேணாம், உங்களுக்கு தெரியலைங்களா, ஒரு 2 hours 3 hours தெரிகிற மாதிரி தேவையான எண்ணெய் ஊற்றிருங்க. ஸோ தீப எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க, கொஞ்சம் எண்ணெய்கள் அதை சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் எண்ணெய்கள் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நான் அடுத்த வீடியோவில் அது கூட என்னென்ன எண்ணெய்கள் யூஸ் பண்ணலாம், தீபத்துக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி வீட்டில் வந்து எனர்ஜிஸ் கிடைக்கும், என்ன மாதிரி லாபம் கிடைக்கும், ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அதை கூட நான் என்னோட அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறந்துடாமல் நீங்கள் தீபத்தை வந்து அணைக்காதீங்க, தீபத்தை நீங்கள் ஒரு தடவை எரிய விட்டீங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கணும், அதாவது அணையிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. தீபம் ஏற்றுறப்ப சாமி கும்பிட்ற பூஜை ரூமில் ஸோ எல்லாருமே மணி அடிங்க. இந்த மணியில இருந்து வர்ற வைப்ரேஷன் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜிஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை ஓட ஓட விரட்டி விடும். ஆமாங்க, இது நிஜம். ஸோ அதனால கோயில கம்பல்சரி மணி அடிப்பாங்க. அந்த மணியில இருந்து வர்ற ஒளி அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதில் இருக்கும். ஸோ எதிர்மறை எண்ணங்கள்ன்றது அவ்வளோ தூரமாக போயிடும். அது மாதிரி முடிஞ்ச அளவு வீட்டில் சூரிய கிரணங்கள் காஸ்மிக் ரேஸ்னு சொல்லுவீங்களா, ஸோ அது யூனிவர்ஸ்லேருந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். பட் வீட்டுக்குள்ளே வர்ற இப்போ என்னன்னா சூரிய ஒளியிலேருந்து அது நிறைய காஸ்மிக் ரேஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த காஸ்மிக் ரேஸ் மூலமாக கூட வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியில் ஓடிடும். ஸோ யாருக்காவது ஃப்ளாட்டில் இருக்கிறீங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, ஸோ சரியான சூரிய ஒளி கிடைக்கலாட்டி முடிஞ்சளவு கதவை திறந்து வச்சுருங்க. மார்னிங் வெயில் ஏதோ ஒரு பக்கத்தில் படும், இல்லாட்டி ஈவினிங் வெயில் படும், முடிஞ்சளவு ஜன்னல்கள்லாம் திறந்து வைங்க. காலையில் வெயில் படுற இடமா பார்த்து ஸோ அட்லீஸ்ட் ஜன்னல் கதவை திறந்து வைங்க. முடியாதவங்க வீடு எப்பவுமே இருட்ட வச்சுருக்காருங்க, முடிஞ்சளவு உங்களால் லைட் போட்டு வச்சுக்கோங்க வீட்டில். எங்கெல்லாம் இருட்டு இருக்குதோ, எல்லாருக்குமே தெரிஞ்சதா, இருட்டு எங்கெல்லாம் இருள் சூழ்ந்து இருக்குதோ அங்கே எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் வந்து ஒளிஞ்சுக்கிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு இருட்டான பகுதிகளை வெளிச்சமாக்க பாருங்க. ஸோ இது என்னன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து காஸ்மிக் ரேஸை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரது, சூரிய ஒளி படாத இடங்கள்ல நம்ம ஒரு லைட்டு போட்டு வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் நம்மளால் முடியலாட்டி 0 watt பல்புன்ட்டு எல்லாருக்குமே வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், 0.5 watt சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பல்பை கூட பெரிய கரண்ட் பில் கூட பெருசாக வராது, அட்லீஸ்ட் அதையாவது இருட்டாக இருக்கிற பகுதியில் மட்டும் ஒரு 24 மணி நேரம் நம்ம எரிய விடலாம். மெயின் அதில் வந்து என்னென்னா சிகப்பு, ஒவ்வொரு திசைக்கும் ஒரு கலர் உண்டு, அட்லீஸ்ட் தனித்தனி கலாரிஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெற்கு பகுதியில் இருட்டாக இருக்குதுன்னா சிகப்பு கலர் பல்பை 24 மணி நேரம் எரிய விடுங்க, அதெல்லாம் நிறைய நன்மைகள் கூட இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து காஸ்மிக் ரேஸை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில இருந்து எதிர்மறை எண்ணங்களை வெளியே அனுப்புறதுக்கான குறிப்புகள் தாங்க. ஸோ எப்போ எதிர்மறை எண்ணங்கள் நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போதோ, பாசிட்டிவ் எண்ணங்கள் வீட்டுக்குள்ளே வருதோ, நேர்மறை சக்திகள் வீட்டுக்குள்ளே வருதோ, ஆட்டோமேட்டிக்காக தனலட்சுமி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ தனலட்சுமி வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில், குழந்தைகள் படிப்பாக இருக்கட்டும், பெரியவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வ செழிப்பாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் சரி எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.